சேலத்தில் தெருவுக்கு பாதுகாவலாக இருந்த தெருநாய் இறந்து போனதால் சோகத்தில் ஆழ்ந்த மக்கள் அதற்கு பட்டு துணி போர்த்தி மயானத்தில் அடக்கம் செய்தனர். தங்களின் நண்பன் இறந்து போனதால் மற்ற நாய்களும் சோகத்தில் சாப்பிடாமல் இருக்கின்றன. சேலம் மாநகராட்சி பகுதியில் உள்ள வித்யா நகரில் ஏராளமானோர் வசித்து வருகிறார்கள். இந்த தெரு பகுதியில் பிளாக்கி என்ற நாய் சுற்றி திரிந்து வந்தது. பிளாக்கி இரவு நேரம் முழுவதும் கண் விழித்து தெரு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து காவல் காக்கும். இரவு நேரத்தில் பிளாக்கிக்கு தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த தெருவில் நடமாட முடியும். மற்றவர்கள் சென்றால் கொஞ்சம் சிக்கல்தான். தெருவாசிகள் யாரும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றால் அவர்கள் திரும்பி வரும் வரை பிளாக்கி அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கண்காணிக்குமாம். பிளாக்கியின் பாதுகாவலால் மகிழ்ந்து போன தெருவாசிகள் அதற்கு போட்டி போட்டு உணவு கொடுத்து வந்தனர். ஜெயலட்சுமி என்பவர் பிளாக்கியின் அன்புக்குரியவராக இருந்தார். ஜெயலட்சுமி கொடுக்கும் உணவுகளைத்தான் பிளாக்கி விரும்பி சாப்பிட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று பிளாக்கி திடீரென இறந்து விட்டது. இதனால் ஜெயலட்சுமி மற்றும் தெருவாசிகள் கடும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். சிலர் அழுதனர். தெருவில் இறந்து கிடந்த பிளாக்கியை தூக்கி வந்து வீட்டில் வைத்து இறுதிச் சடங்குகள் நடத்தினர். பின்னர் பிளாக்கியின் மீது பட்டு துணி போர்த்தி மாலைகள் அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பிளாக்கியை மயானத்திற்கு கொண்டு செல்லும் போது ஜெயலட்சுமி, "பிளாக்கி நல்லபடியா போயிட்டு வா" என்று தழுதழுத்தது அங்கிருந்தவர்களிடத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது. பிறகு ஆட்டோ ஒன்றை வரவழைத்து அதில் நாயை படுக்க வைத்து மயானம் ஒன்றுக்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். தங்கள் நண்பன் இறந்து போனதை அறிந்த மற்ற தெருநாய்களும் சோகத்தில் ஆழ்ந்தனர். சாப்பிடாமல் இருக்கும் அந்த நாய்களை சாப்பிட வைக்க தெருமக்கள் முயன்று வருகின்றனர்.